வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பதிவு ஒரு தோழி நம்ம கிட்ட கேட்டிருந்தா ஒரு சந்தேகம் தான். நாம பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது பிரெக்னெண்டா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக வீட்லயே கர்ப்ப பரிசோதனை செய்வோம். அது வந்து மெடிக்கல்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிப் வாங்கிட்டு வந்து அதுல வந்து யூரின் சாம்பிள் விட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம் இல்லையா. அதை தவிர்த்து நாடி பிடித்தும் நம்ம வந்து பிரெக்னெண்டா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே தவிர்த்து இன்னொரு முறையும் இருக்கு. நம்மளோட போஜன பகுதியில கை வைத்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட கருப்பை வாய் அது வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னா, சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ரொம்பவே திக்காக இருக்குது அப்படின்னா, இது வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு அறிகுறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை கருப்பை வாய் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே தான் இருக்குது அப்படின்னா, பீரியட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த நாடி துடிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறதும் சரி, அதே சமயத்தில் ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தடும் சரி, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் கடைசியாக சொன்ன அந்த கருப்பை வாயை செக் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செய்யாதீங்க. அவங்க அந்த தோழி வந்து, அதாவது இந்த கேள்வி கேட்டிருந்த தோழி வந்து வேற எங்கேயோ வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதாகவும், அவங்க வந்து அந்த மாதிரி அந்த மந்த்து அவங்க வந்து அடிக்கடி அந்த மாதிரி கை வச்சு வந்து செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து அந்த மந்த் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் ஆகியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து கை வச்சு ஓவராக செக் பண்ணதுனாலேயே அந்த கருவில் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கரு வந்து கலையிற ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறமா ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு கேட்கும்பொழுது, அதாவது நீங்கள் ஒரு டாக்டர் வந்து அந்த கருப்பை வாயை வந்து செக் பண்ணலாம், ஆனால் நீங்களே வந்து உங்களுக்கு வந்து சுய பரிசோதனை அப்படிங்கிறத செய்துக்கவே கூடாது. பெண்கள் எக்காரணத்திற்கொண்டும் வெஜினல் பகுதியில் விரல்களோ அல்லது வேறு ஏதாவது திங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி சொல்லியிருந்தாங்க. அதற்காக தான் இந்த ஒரு பதிவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இனிமே உங்களுக்கு ப்ரெக்னென்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் வாங்கிட்டு வந்து செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நாடி வச்சு கூட செக் பண்ணலாம். அதை தவிர்த்து சுகரில் டெஸ்ட் பண்ணுறது, சால்ட்டில் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சுகரில் பாசிட்டிவ் வரும், சால்ட்லேயும் வந்து பாசிட்டிவ்னு வரும், ஆனால் ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ்னு வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறதும் சரி, சால்ட்டில் டெஸ்ட் பண்ணுறதும் சரி, எல்லாமே ஃபேக்குன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம வந்து உண்மையாகவே கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த காலத்தில் தான் எதுவுமே இல்லை, அதனால் நாடி பிடிச்சு பார்த்தாங்க, கருப்பை வாயை தொட்டு பார்த்தாங்க, இந்த மாதிரி சால்ட்டு சர்க்கரை இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணாங்க. இப்போ தான் நமக்கு சுலபமாக இருக்கே, 50 ரூபா ஒரு ஸ்ட்ரிப் வாங்கினோம்னா பீரியட் தள்ளி போன 3வதுலேருந்து 5வது நாட்களுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிங்கனாலே அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து அதில் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி அதுவே நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நாமளே நமக்காக எதுக்கு செஞ்சுக்கணும்? ஸோ இனிமே நீங்கள் உங்களுக்கும் வந்து இந்த கருப்பை வாயை தொட்டு பார்த்து ப்ரெக்னென்சியாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து செய்யாதீங்க. குளிக்கும்போது செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டைமில் செய்கிறதா இருந்தாலும் சரி, எக்காரணத்துக்கு கொண்டும் உங்களோட வெஜினல் பகுதி உள்ள முக்கியமாக உங்கள் கருப்பை வாயை விரல்களை தொட்டு விரல்களால் தொடுவது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம். இனிமேல் நீங்கள் இந்த தவறை வந்து செய்யாதீங்க. ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணணுன்னா ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் அங்கேயே பயன்படுத்துங்க. அடிக்கடி நம்ம கருப்பை வாயை தொடுறதுனால அடுத்தது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னா, கருப்பை வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. இது வந்து நம்ம தொடுற மாதிரி, அதாவது தொட்டாலே இதுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா இது வெளியவே இருந்திருக்கலாமே. இப்போ மூக்கு கண் வாயெல்லாம் வெளியே இருக்க மாதிரி அதுவும் வெளியே இருந்திருக்கலாமே. ஆனால் அது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால தான் ஆக்சுவலாக அது வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து உள்ளே அமைஞ்சிருக்கு. ஸோ அதன் மூலியமாக தான் நமக்கு கரு உருவாகுது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அது வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அதை அந்த ஓப்பனை நம்ம பயன்படுத்தி நம்ம விரல்களை வைப்பது தொடுவது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம். இது கண்டிப்பாக உங்களோட கருப்பை வாயில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். கருப்பை வாயில் மட்டும் இல்லை, உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இச்சிங் வர்றது, அரிப்பு ஏற்படுறது, யூரின் போகும்போது பெயின் வர்றது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் உங்களோட கருப்பை வாயை தொடுறது வந்து அமைஞ்சிடலாம். அதே சமயத்தில் நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் இது ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிடலாம். ஸோ இனிமேல் இந்த தவறை செய்யாதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.